குற்றம் நீங்கிடகுணமாரீற்ற ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாரீற்ற ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்லப்பிதாவின் செயல் இதுவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்லப்பிதாவின் செயல் இதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணம் உன் கூரெங்கே பாதாளம் உன் ஜெயம் எங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதர ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நமது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி இந்த உலகளாவிய பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியிலே
தமிழ் பேசும் மக்களாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனலும் சுகமும் பலனும் நன்மையும் உண்டாகும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் பார்த்திருக்கிறேன், காடுகளிலும் சமுத்திர கரைகளிலும் பிரயாணங்களிலும் போகிற மக்கள் ஒரு சிறிய அடுப்பை மூட்டி ஒருவேளை உணவை சமைப்பதை பார்த்திருக்கிறேன். அதுபோல் நீங்கள் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் நெருப்பு மூட்டி வல்லமை பெற்று தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலையும் சமாதானத்தையும் அடையும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். சங்கீதம் 91:5-6, 7-8 வசனங்கள் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இரவிலே உண்டாகும் பயங்கரம், பகலிலே பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், ஒரு பக்கத்திலே 1000 பேர் மறுபக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு ஏற்படும் பலனை நீ காண்பாய் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரன், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுதான் சிரதையோடு ஞானத்தோடு உழைத்து உண்மை பேசி தேவனுடைய பிள்ளைகளாக எவ்வளவு பக்குவமாக நடந்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி நம்முடைய மனதை குவித்தாலும் கூர்மைப்படுத்தினாலும் நமக்கு வருகிற சோதனையும் வேதனையும் அளவற்றதாக இருக்கிறது. இந்த மாமிசம் பலவீனமானது. ஆதி தாயாகிய ஏவாளை சாத்தான் எவ்விதமாக வந்தான், அவளுடைய பலவீனம் எது என்பதை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது பலவீனமானதோ அங்கே அவன் உங்களை தாக்குவான். சமயத்தில் இந்த சைக்கிளில் பஞ்சர் போடுவாங்க டியூபுக்கு, அந்த பஞ்சர் எங்கே ஏற்படுகிறது? பலவீனமான ஒரு பகுதியில், அங்கே காற்று வெளியே சென்று விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எது பலவீனமோ அங்கே தான் சாத்தான் தாக்குகிறான். எதை கண்டு அஞ்சுகிறோமோ அங்கே சாத்தான் நம்மை தாக்குகிறான். எது நமக்கு குறைவோ அங்கே அவன் தன்னுடைய கரத்தை வைக்கிறான். ஒரு கால் ஏவாள் ஜீவனுள்ள தேவனை பார்ப்பதற்கு எனக்கு கண்கள் வேண்டும், அதற்கான வல்லமை வேண்டும், அல்லது என்னை படைத்த கடவுளைப் போல நானும் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவளுடைய மனதுக்குள் தோன்றியிருக்கலாம். அவளுடைய மனதில் தோன்றிய அர்த்தமற்ற அந்த கருத்துக்களை சாத்தான் விசாரித்தான். ஏவாள் இடத்துல அவன் வந்தபோது ஆதியாகமம் 3:1 வசனங்கள், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இதுவரைக்கும் அந்த ஏவாள் தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்திருந்தாள். கீழ்ப்படிதல் உள்ளவளாயிருந்தாள், தேவனத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருந்தாள், பக்குவம் உள்ளவளாக இருந்தாள். ஆனால் சாத்தான் அவளை சோதித்த போது அவள் விலக்கி போனாள், வெறுத்து போனாள், எழுந்து விட்டாள், தோற்று போனாள். பாருங்கள், 3:4 வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் கவனியுங்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் கவனியுங்கள், நீங்கள் நன்மை தீமை அறிந்து கவனியுங்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பறவைகள் வேடன் விரிக்கும் வலையில் பறவைகள் தெரியாமல் சிக்கிக்கொள்வது போல சாத்தான் விரிக்கும் வலையில் ஏவாள் சிக்கிக்கொண்டாள். ஏவாளே, நீ ஒரு குருடி, உன்னால் தேவனை பார்க்க முடியாது, நீ ஒரு மனுஷி, நீ தேவனைப் போல இருக்க முடியாது, தேவன் உங்களுக்கு ஒன்றை மறைத்து விட்டார், எந்த கனியை புசித்தால் செத்துப்போவா என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்தால் உனக்கு சாவே வராது என்று சொன்னான். இவைகள் எல்லாவற்றையும் கேட்டவள்
சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாள். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை நாம் எவ்விதமாக அணுகுகிறோம், புரிந்து கொள்கிறோம், கை கொள்கிறோம், அதன்படி நடக்கிறோம், அதை பொறுத்தது நம்முடைய விசுவாச வாழ்க்கை. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 91:5, இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஏவாளுக்கு சொல்லப்பட்டது, அது உங்களுக்கும் சொல்லப்பட்டது, எனக்கும் சொல்லப்பட்டது. நீ கர்த்தரை தாபரமாக கொண்டிருக்கிறாய், அவருடைய நிறைவு நிழலில் வாழ்கிறவளாய் இருக்கிறாய், அவருடைய மறைவில் இருக்கிறாய். ஆனால் சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வந்து நம்மை ஏமாற்றுகிறான். 2 Corinthians 11:14 புதிய ஏற்பாட்டில் 254 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டான். பார்ப்பதற்கு தேவ தூதனை போல இருக்கிறான். சாத்தான் பூமியில் உள்ள மிருகங்களில் ஒன்றாகிய சர்வத்தை தேர்ந்தெடுத்து சர்வத்தின் வழியிலே வந்து ஏவாளை வஞ்சித்தான், வேஷம் மாறினான், பொய் கூறினான், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னான், ஆனால் அவர்களோ மரித்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, தேவனுடைய ஒத்தாசையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21:31 பக்கம் 781 பழைய ஏற்பாடு. குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அதாவது ஒரு 200 முன்னால மனிதர்கள் போராயுதங்களை பயன்படுத்தினாங்க. தனி மனிதர்களாக போராடும் போது, ஒரு தேசமாக போராடும் போது, போர் செய்யும் போது அவர்கள் போர்க்கருவிகளை நம்பியிருந்தாங்க. ஆதியாகமும் 11 முதற்கொண்டு கடந்த 18 வரைக்கும் மனிதனுடைய போராயுதங்கள் துப்பாக்கி, வில், அம்பு, கேடகம், கூர்மையான பட்டயம், தலைச்சீரா, காலுக்கு பாதுகாப்பு, இடுப்புக்கு பாதுகாப்பு, நெஞ்சுக்கு பாதுகாப்பு, இப்படிப்பட்ட கருவிகளை மட்டும்தான் மனிதன் பயன்படுத்தினான். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு பட்டனை தட்டினால் இன்னொரு கண்டத்தின் மீது ஒரு அணுகுண்டு போய் விழுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு புதிய போர் முறையின் கீழே இப்பொழுது நாம் இருக்கிறோம். 6 உலகம் முழுவதும் சாம்பலாகி விடும் என்று பயங்கரவாதிகள் மிரட்டி கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சாத்தான் நம்மை மயக்கி ஏமாற்றுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் அவன் கவனித்து வருகிறான். நம்முடைய கண்களில் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேரும் பார்க்கிறோம். எல்லாரும் வெற்றி பெற்றாங்க, நான் தோல்வி அடைந்தேன். எல்லாரும் வாழ்கிறார்கள், நான் ஏழையாக இருக்கிறேன். எல்லாருக்கும் வீடுகள் இருக்கிறது, எனக்கு இல்லை. எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு இல்லை. என் அன்பு மகனே, மகளே, எதெல்லாம் இல்லையோ அங்கே தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு ஒத்தாசை செய்யும்படி இருக்கிறார். உன் கண்கள் அவைகளை கண்டாலும் நீ தேவனை காணும்படி காத்திரு. தேவனுடைய வார்த்தையின்படி நட. அவர் உனக்கு கொடுக்கும் பாதுகாப்பு ஆயுதங்களை எடுத்து உடித்துக்கொள். அப்பொழுது பகலில் நடமாடும் கொள்ளை நோயும் இரவிலே வருகிற வேதனைகளும் கூர்மையான அம்புகளும் சகல தீமைகளும் நமக்கு எதிராக போரிடும் சாத்தான் இடத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை உண்டாக்கும். சகோதரர் எபேசியர் 6 ஒரு அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். எபேசியர் 6:13 புதிய ஏற்பாட்டில் 259 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், 1, சகலத்தை செய்து முடித்தவர்களாய், 2, நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, 3, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மழை வரும் போல தெரிகிறது, கொடை எடுத்துக்கொள்கிறோம் அல்லது ரெயின்கோட்டை எடுத்துக்கொள்கிறோம். இரவிலே வெளியே போக வேண்டும், ஒரு டார்ச்சையோ லாந்தரையோ எடுத்துக்கொள்கிறோம்.
நமக்கு வாழ்வது என்றால் என்னென்று தெரியும். இரவும் பகலும் நமக்கு தெரியும். நாம் சந்திக்கிற எதிரி யார் என்று நமக்கு தெரியும். நமக்கு இது வெற்றி தோல்வி என்பதை புரிந்து கொள்ள ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்க்க வேண்டியவைகள், நீங்கள் நிற்க வேண்டியவைகள், நீங்கள் ஜெயிக்க வேண்டியவைகளை உங்கள் வாழ்க்கையில் பகுத்து பார்த்து தேவன் உங்களுக்கு அருளும் வார்த்தையினாலே உங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு என்பது யாத்திரையாகவும் தொடங்கி மல்கியா வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி மோசேயின் ஆகமம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் யாத்திரையாகவும் தொடங்கி மல்கியா வரைக்கும் இருக்கிற அந்த புத்தகங்களில் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய போரை குறித்தும் அவருடைய வாழ்க்கை முறைகளை குறித்தும் அவள் சந்தித்த வேதனைகளை குறித்தும் நாம் திரும்ப 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 படிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு ஒரு பாடமாக ஒரு சரித்திரமாக இருக்கிறது. அவர்கள் எப்பொழுது ஜெயித்தார்கள், எப்பொழுது தோற்றார்கள், எப்பொழுது அழுதார்கள், எப்பொழுது மகிழ்ந்தார்கள். சகோதரிய வாழ்க்கையை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே தீங்கு நாளில் எல்லாவற்றையும் எதிர்க்கவும் செய்து முடிக்கவும் நீங்கள் திராணி உள்ளவர்களாகுவதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வம் என்றால் எல்லாம், ஆயுதம் என்றால் பாதுகாப்பு கருவி. இந்த இடத்துல பேசப்பட்டவர்கள் அனைத்தும் நம்முடைய ஆத்மாவின் மீது பாதுகாக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு கருவிகள். ஏவாள் தன்னுடைய ஆத்மாவின் மீது போட வேண்டிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவள் விலக்கினாள். சாத்தான் அம்பை எய்தான், அவளுடைய மார்புக்குள்ளே அது குத்தப்பட்டது, அவள் வீழ்ச்சி அடைந்தாள். ஸோ புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். இஃப் யூ ரிமூவ் யுவர் பிரஸ்ட் பிளேட் அண்ட் ஷோ யுவர் ஹார்ட், த சாட்டன் வில் த்ரோ த ஸ்பியர் ஆன் யுவர் ஹார்ட். என் அன்பு சகோதரர்களே, அதற்காகத்தான் நாம் ஆறடுக்கு பாதுகாப்பு கொள்ள வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். தலையில் ஒரு குல்லா போடுறாங்க, கையில் ஒரு க்ளவுஸ் போடுறாங்க, உடம்புக்கு ஒரு ஸ்வெட்டர் போடுறாங்க, காலுக்கு ஒரு சின்ன கால் உறை போடுறாங்க, ஒரு டைப்பர் கட்டுறாங்க. ஒரு சின்ன குழந்தை நம்ம கையில் இருக்கும்போதே அதற்கு குளிர் வராமல் தலையை பாதுகாக்கவும், கை நடுங்காமல் இருக்க ஒரு க்ளவுஸ் ஆகவும், கால் குளிர்ந்து போகாதபடிக்கு ஒரு சாக்ஸ் ஆகவும், உடல் முழுவதும் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். அதுபோல் தேவ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதுகாப்பதற்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தருகிறார். அதை நாம் எடுத்து உடுத்தி கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம் எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையையும் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்தலங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல 6 கருத்துகள் பேசப்பட்டிருக்கு. இந்த 6 கருத்துகள் என்ன? அதாவது நம்முடைய இடுப்பில் உறுதியாக இருப்பதற்கு, பலமுள்ளவர்களாக நாம் எழுந்து நிற்பதற்கு சத்தியம் என்னும் கச்சை, நம்முடைய மார்பை பாதுகாத்து கொள்ள நீதி என்னும் மார்க்கவசம், முட்டியிலிருந்து கால் வரைக்கும் போர் வீரர்கள் ஒரு வகையான பாதரட்சி அணிவார்கள். அது சுவிசேஷம் என்னும் சமாதானம், பொல்லாங்கும் எரிகிற அக்னியஸ்திரங்களை அழித்து போடும்படியான ஒரு கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு போர் வீரனைப் போல் இருப்போம். கிரேக்க நாட்டு போர் வீரன் மகா அலெக்சாந்தர் எப்படி இருந்திருப்பான், ரோம நாட்டு போர் வீரர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போர் வீரர்கள் 100 எப்படி இருந்திருப்பார். இந்த 6 பாதுகாப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையை உடுத்தும்போது பொல்லாங்கன் எரிகிற அக்னி அஸ்திரங்களை அவித்து விடலாம், அதிலிருந்து நாம் ஜெயிக்கலாம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த காலையில் நீங்கள் உங்கள் கண்களால் காணும் இந்த காட்சியிலிருந்து விடுபடவும் இந்த 1000-10000 மக்களுடைய சாவையும்
அல்லது அவர்களுடைய வேதனைகளை கண்டு அஞ்சாமல் நீங்கள் விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில சமயங்களில் நம்முடைய விரோதி அவனுடைய ஆயுதத்தை நம்முடைய கையில் கொடுத்து விடுவான். போலீஸ் வந்து நம்மை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த துப்பாக்கி யார் விடியது என்று கேட்டால் அவன் கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த குண்டு ஏன் இங்கே வச்சுருந்த வீட்டில் அப்படின்னா அவன் கொடுத்தான்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன் வீட்டில் இருந்தது, ஆகவே நீ குற்றவாளி. அதுபோல் சாத்தான் அநேக சமயங்களில் அவனுடைய போராயுதங்களை நம் மீது வைத்துவிட்டு நாம் தோல்வி அடைய முடியாத எதிர்பார்க்கிறான். இது தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் தாவீது அதில் வெற்றி பெற்றான். 1 சாமுவேல் 17:38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். அநேக சமயங்களில் தாவீது கோலியாத்தை ஒரு கல்லினால் வீழ்த்தினான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு கல்லை பொறுக்கி கொண்டு கோலியாத்துக்கு முன்பாக ஓடின அந்த தாவீதுக்கு, அந்த சிறிய வாலிபனுக்கு, சவுல் என்ன செய்தாராம், பேரரசனாகி சவுல் தன்னுடைய தலைச்சீராவையும் தன்னுடைய மார்பு கவசத்தையும் தன்னுடைய கூரிய பட்டயத்தையும் தன்னிடத்தில் உள்ள முழுமையான ஆயுதங்களை அவனுக்கு உடுத்து வித்தான். தாவீது அதை போட்டுக்கொண்டு நடந்து பார்த்தார். தாவீது 1.5 அடி உயரம் உள்ள ஆள். சவுல் 1.75 அடி, 7 அடி உயரம் உள்ள ஆள். அவனுடைய ஆயுதங்கள் பெரிதாக இருந்தது, அகலமாக இருந்தது. அதற்குள்ளே இருந்த தாவீதுக்கு அதை போட்டுக்கொண்டால் அது இடர்களாக இருந்தது. அவனால் நடக்க முடியல, தூக்க முடியல. அவன் என்ன செய்தான், அதை களைந்து விட்டான். பேரரசனுடைய அந்த போராயுதங்களை போட்டுக்கொண்டிருந்த அவன் ஒரு அரசனை போல இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அரசனாக இருப்பதை விட தேவனுடைய மனிதனாக இருப்பது எனக்கு நல்லது. ஆகவே ஹி ரிஜெக்டட் த ஹோல் ஆர்மர் ஆஃப் சால். ஹி பிகம் அ சிம்பிள் ஷெப்பர்ட் பாய். ஒரு ஆடு மேய்ப்பனாகவே அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய போராயுதம் இருந்தது. அவன் சொல்லிக்கொண்டே போனான், கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரனை விடுவிக்க வல்லவர், இந்நாளில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற விசுவாச வார்த்தையை அவன் பேசிக்கொண்டு ஓடினான். தலைசீராவாக ரட்சிப்பு இருந்தது, மார்பு கவசமாக நீதி இருந்தது, சத்தியம் அவனுக்கு இடைக்கச்சாக இருந்தது, சமாதானம் அவனுக்கு கால்களில் பாதரட்சியாக இருந்தது, விசுவாசம் அவனுக்கு கையில் கேடகமாக இருந்தது, மறுக்கையில் அவனுக்கு பட்டயம் தேவ வசனமாக இருந்தது. ஆகவே அவன் சுழட்டி விட்ட அந்த ஒரு கல் பட்டயத்தால் சாதிக்கக்கூடாததை அது சாதித்தது. அந்த மலை போல் இருந்த கோலியாத்தனுடைய நெற்றியில் அது பட்டு உள்ளே சென்று அவன் மல்லக்காய் விழுந்தான். அவன் மறித்து போனான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. அவன் ஓடி சென்று கோலியாத்தின் மீது ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி தன் கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலர்களை நோக்கி நடந்து வந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். இந்த காலையில் இந்த காட்சி உங்கள் மனதுக்குள் இருக்க வேண்டும். தாவீது ஓடும்போது சவுலின் ஆயுதத்தோடு ஓடவில்லை, சவுலுடைய போர் ஆயுதத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. நீயும் நானும் கூட இந்த காலையில் மனிதர்களுடைய அறிவு, ஞானம், தந்திரம், மந்திரம் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு, மோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். உளையான சேற்றிலிருந்து அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்களை பிரகாசமுள்ள மனிதனாக மாற்றுவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த தொழுகையின் நற்செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை மாற்றியர்களும் கேட்ட உமது ஜனத்தை ஆசீர்வதியும் அவருடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் பலிக்க முடியாத நான் செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும்
ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே. அமீன்.